எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை குறித்து கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. திருவாரூரில் சபாநாயகர் அப்பாவு பேட்டி. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்னும் தலைப்பில் திருவாரூர் அருகே உள்ள திருவிகா அரசு கலைக்கல்லூரியில் கருத்தரங்கு. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, அரசு தலைமை கொறடா முனைவர் கோவிச்செழியன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, தோழர் சங்கரையா நாட்டுக்காக உழைத்தவர், சுதந்திர போராட்டத்திற்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்காக மதுரை பல்கலைக்கழகம் ஆட்சி மன்ற குழு ஒப்புதலுடன் கொடுக்கிறார்கள், அதனை மறுக்கின்றார்கள், அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளை மதிப்பது இப்படித்தானா, அவர்கள் வந்த வழி ஐயா சாவக்கர் வழி, உங்களுக்கே தெரியும், சாவக்கர் சுதந்திர போராட்டத்தின் போது 4 முறை சிறை சென்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தவர், மேலும் பிரிட்டிஷ் ஆட்சியின் அருமை பெருமைகளை 60 ரூபாய் ஊதியம் பெற்று மாதந்தோறும் எழுதியவர், அவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர் ஆளுநர் அவர்கள் அப்படி என்று எல்லோரும் சொல்கிறார்கள், நான் இல்லை. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை குறித்து பிரச்சனையில் கருத்து சொல்வதற்கு ஏதுமில்லை. இதுகுறித்து தெளிவான விளக்கத்தை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூறியிருக்கிறேன். சட்டமன்றத்தில் முன் வரிசையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்னென்ன மரியாதைகள் கொடுக்க வேண்டும் என்று தான் இருக்கிறதே தவிர, அதை தவிர்த்து துணைத் தலைவர், துணைச் செயலாளர், துணை பொருளாளர் இப்படி அழைப்பதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இருக்கை என்று வரும்பொழுது நான் ஏற்கனவே 11ஆம் தேதியே சிறப்பாக அது குறித்து கூறியிருக்கிறேன். அதாவது 2013 பிப்ரவரி 6ஆம் தேதி மாண்புமிகு முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அவர்கள் இருக்கை குறித்து சட்டமன்றத்தில் யாரும் குரல் எழுப்பக்கூடாது, அது என் தனிப்பட்ட உரிமை என்று. 50 கோடி கையெழுத்து வாங்கினாலும் தமிழகத்தில் நீதி ஒழிக்க முடியாது என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறிய கருத்து குறித்த கேள்விக்கு, அவங்க படிக்க முடியாது அதுதான் உண்மை, அவங்க எத்தனை தடவை படித்தாலும் டாக்டர் ஆக முடியாது, இது அவங்களுக்கானது அல்ல, இது நம் மாணவ மாணவிகளுக்கான பிரச்சனை. கலைஞர் ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு மூப்பு அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது. ஒன்றிய அரசு புதிதாக ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ஆசிரியர் தேர்வு பற்றி இருந்தாலும் பட்டப்படிப்பு பற்றி இருந்தாலும் ஒவ்வொரு படிப்புக்கும் மீண்டும் தேர்வு வைக்க வேண்டும், 1 வருடத்திற்கு 2 முறை தேர்வு வைக்க வேண்டும் என்று கூறியது தமிழக அரசு அல்ல, ஒன்றிய அரசு. அதன் அடிப்படையில் தான் தேர்வு வைக்கப்படுகிறது. சில சலுகைகளை தான் நாம் கொடுத்திருக்கிறோமே தவிர, இது மத்திய மாநில அரசின் ஒத்திசைவில் இருக்கிறது. நியமன தேர்வு நடத்த சொல்வது ஒன்றிய அரசு தான், தமிழக அரசு கூறவில்லை என்று கூறினார்.